சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு வரவரும் சொல்றாங்க. அந்த ஆபீசர்ட்ட பேசி அதை வாங்கி மேட்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் எங்களோட வேலை, நீங்க ஏங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. நீ பேசாம இரு. இங்க பாருங்க கோபி, இந்த கொலை பண்ணது உங்க அண்ணன் பிரசாத்தா இல்லையான்னு கைரேகை ரிப்போர்ட் வந்தோட தெரிஞ்சிரும். அவர் பண்ணாரா இல்லையான்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவர் தலைமறைவா இருக்கிறது நல்லது இல்ல. உடனே உங்க அண்ணனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு இமினிட்டா இங்க வந்து சரண்டராக சொல்லுங்க, இல்லனா ஜாமீன் கிடைக்காதுங்க. தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிக்கப்படும். சார், என்ன சார் அவங்க அண்ணனை தேட சொல்லி அவர்கிட்டயே சொல்றீங்க? இதெல்லாம் அவர் செய்வாரா? சார், எங்க அண்ணன் என்னை கான்டாக்ட் பண்ணாருன்னா உடனடியே அவர் உங்கள்ட்ட சரண்டர் ஆக சொல்றேன். ஆனா எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு சார், எங்க அண்ணன் நிச்சயம் அந்த கொலையை பண்ணிருக்க மாட்டார். தம்பி, நீங்க ஏதோ அண்ணன் மேல இருக்க பாசத்துல இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். கையில இவ்வளவு தெளிவா ஆதாரம் இருக்கும்போது பிரசாத் தம்பி இந்த கொலையை பண்ணல எந்த அடிப்படையில சொல்றீங்க? என்ன என்ன ஆதாரம் இருக்கு? அதிகமாக சந்தோஷப்படுற ஒரே ஆள் நான் தான். ஆனா அப்படி தெரியலையே. சரி, அது இருக்கு. இப்ப கைரே ஒத்து பார்த்தாச்சுன்னா விஷயம் என்ன தெளிவா தெரிஞ்சு போகுது. சார், நீங்க கோபி தம்பிட்ட சொன்ன மாதிரி நானும் பிரசாத் தம்பிய தேடுறேன். தம்பி கிடைச்சிட்டாருன்னா நானே உங்கள்ட்ட கூட சரண்டர் பண்ணிடுறேன். பிரசாத் தம்பிய நீங்களும் தேடுங்க, நாங்களும் தேடுறோம். சட்டம் தன்னோட கடமையை செய்யட்டும். இதெல்லாம் நான் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இதை நான் பண்றதுனால எனக்கு சல்லி பீசா பிரயோஜனம் கிடையாது. இருந்தாலும் ஒரு முயற்சி எடுத்து நான் தேடுறேன்னு ஏன் சொல்றேன்னா, எல்லாம் பிரசாத்தோட நல்லதுக்கு தான். நீங்க பாட்டுக்கு பிரசாத் தம்பிய தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லிட்டு போட்டோ கிட்ட போட்டு பேப்பர்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பிரசாத் தம்பிக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும், அவங்க வீட்டாளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும் இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். என்ன கோபி தம்பி, நான் சொல்றேன் சரிதானே? சரி, கைரேகை ரிப்போர்ட்டை சரி பார்த்து ரிசல்ட் வர வரலாம். நீங்க ரெண்டு குரூப்பும் குற்றாலத்தை விட்டு எங்கேயும் வெளில போக கூடாது. மறுபடியும் உங்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியிருக்கோம். சரியா? சரிங்க சார். சரி சார், நீங்க எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்றீங்களோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க நாங்கள் தயாரா இருக்கோம். ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கே இருக்கோம். நீங்க போச்சுடும் போது மட்டும் நாங்க போறோம். இந்தா காஜா தம்பி சொன்ன மாதிரி கைரேகை ஒத்து போல இந்த கொலையை பண்ண பிரசாத்லேன்னு தெரிஞ்சா சந்தோஷமா ஊருக்கு திரும்பும். சார், என் போன்ல இருக்க வீடியோ ஆதாரத்தை உங்க போனுக்கு அனுப்பிட்டுமா சார்? நோ, உங்க போனே கொடுத்துட்டு போங்க, அப்பதான் அந்த ஒரிஜினல் ரெக்கார்டிங் டைம் அதுல கிடைக்கும். இந்த கேஸ்ல இந்த போன் ஒரு முக்கிய ஆதாரம். இந்த கேஸ் முடிஞ்ச உடனே உங்க போனை வந்து வாங்கிட்டு போங்க சார். அப்ப நான் போனுக்கு என்ன சப்போர்ட்? போனுக்கா பஞ்சா? என்ன வேற போன் வாங்கிக்கலாம், இல்லைன்னா என்கிட்ட ஒரு பழைய போன் இருக்கு, அதை நான் தரேன், யூஸ் பண்ணிக்க. அதை கொடு சார். தாங்க சார், நீங்க ரெண்டு குரூப்பும் குற்றாலத்து விட்டு போவேணாம். சரியா? இப்ப நீங்க கிளம்பலாம்.